या सृष्टिः सृष्टुराद्या वहति विद्युतं या हविः या च होत्री ये द्वे कालं विदत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुविरवतु वः ताभिः अष्टाभिः ईशः सो so, number... नोन क्लास् ल मूनादङ्कतो मुडो क्लास आङ्कतु अ சந்தலைய பார்த்துட்டான் சோ அவளுடைய அவ வந்து அந்த விரகாவஸ்தையினால அந்த இந்த இடத்துல இருக்கா ஒரு குட்டிடத்துல இருக்கா எல்லாம் சோ அதோட அந்த நேபத்தியத்தில இருந்து சப் சப்தம் வருது ஆகாஷே ராஜன் சாயந்தனே சவனகர்மணி சம்ப்ரவிருத்தே வேதீம் உதாசனவதி பரித பிரயஸ்தாக சாயாச்சரந்தி பகுதா பயம் ஆததானாக சந்தியா அப சந்தியாபயோத கபிஷாக பிசிதாசனானாம் சோ வந்து நாங்க வந்து ராஜா இருக்கிறதுனால இப்ப வந்து நாங்க ஹோம காரியத்துல ஈடுபட்டு இருக்கோம் அதுக்கு வந்து அட்டாக் பண்ற மாதிரி அங்க எல்லாம் சூழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு ஆகாஷே அங்கே இருந்து வருது அயம் அயமயம் ஆகச்சாமி நான் வந்து இப்ப வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கே இருந்து கிளம்புறோம் அதோட மூணாவது அங்கத்தினுடைய சீன் முடிஞ்சது இப்போ சதுர்த்தோ அங்ககா படிவோம் சதுர்த்தோ தத பிரவிஷத்த குசுமாவச்சயம் நாட்டயந்திய சக்யோ உம் சோ வந்து இது வந்து ஸ்டார்ட் பிரவிசத்தா டிவல்லு அபஜயம் பிளக் பண்றது அத அபிநயம் காட்டிண்டு ஏன்னா ஸ்டேஜ்ல பண்ற விஷயம் சோ அப்படியே அங்க வந்து நிஜமாவே ஒரு பூந்தொட்டியும் அதுவும் வைக்க மாட்டா அந்த அந்த இத பறிக்கிற மாதிரி ஒரு அபிநயம் பண்ணிட்டு இருக்கா இங்க என்ன பார்த்தேன்னா அத்த கதா சங்கடனாய பிரவேசகம் உபக்கிரமமான பூர்வ வர்ணித்தையோ சகியோ பிரவேசமாக தத்தி சோ முன்னாடி அஹ் அங்கத்துல வந்து இந்த சகோட ரெண்டு ரெண்டு பேரை பத்தி தான் சொன்னது சோ அதோ அதனால இந்த அங்கம் அதை வச்சு ஆரம்பிக்கிறா இந்த அங்கத்துல என்ன அப்படின்னா சகுந்தலா சம்பிரேஷனம் பிரதான பாக தத் பூர்வ பாகத்தையா புஷ்ப அபஜய துர்வாச துர்வாசாபமோஷாதி சோ வந்து இந்த அங்கத்துல என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சகுந்தலை சகுந்தலை சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் அஹ் காந்தர்வ விவாகம் ஆயாச்சு அவன் வந்து இப்ப வந்து யாகங்கள்லாம் கொடுத்தும் இனிமே ராஜா வந்து நாட்டை நோக்கி புறப்பட்டு போயிடுவான் புறப்பட்டுட்டு போனப்பறம் இவளை ஞாபகம் வச்சுப்பானோ மாட்டானோ அப்படிங்கிற ஒரு கேள்வ அதுக்கப்புறம் சகுந்தலா சம்பிரேஷனம் அவளை அனுப்புறது அதுதான் பிரதான பாகம் அதுக்கு பூர்வ என்ன அப்படின்னா புஷ்ப அபச்சய துர்வாசக சாப மோட்ச சாப மோக்ஷாதாதி இவ புஷ்பம் பறிக்கிறது துர்வாசரனுடைய சாபம் அப்புறம் இருந்து விடுபடுறது விடுபடுற ஒரு உபாயம் மாதிரி அத்தாபோக்ஷயோ உத்தர உத்தரத்திர உபயோக புஷ்ப அபச்சய பலம் அத்தைவ தேவதா அர்ச்சனத்துமேன தரிசிஷ்யத்தை சோ சாப மோக்ஷ அதுக்கு வந்து உத்தரத்திர உபயோகா அந்த உபயோகத்து இப்ப என்ன தேவதா அர்ச்சனத்துக்கோசரம் இப்ப வந்து புஷ்ப அபச்சயம் பண்ணிட்டு இருக்கா பிரமேய பாக சகுந்தலா யாத்ரா அங்கதையா வர்ணிஷ் வர்ண இஷ்யந்தே அதுக்கப்புறம் அவளோட யாத்ரா இங்க வந்து இந்த ஆக்டல வந்து யாரு மெயின் பாத்தீங்கன்னா பிரதான பாத்திரம் குலபதி கண்வகா அவர்தான் பதாக நாயகா சரியா இதரே தது அங்கானி மத்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அதுக்கு இதுக்கு அங்கம் அப்புறம் கருண கருணகரசக பிராயண பிராயண கருணரசா கருண ஸ்ருங்காரசிய அங்கம் கருணரசம்ங்கிறது ஸ்ருங்காரத்துக்கு அங்கமா இருக்கும் சாயிகாத்திய ரே உத்தன பிரகாசிஷ்யே அதுக்கப்புறம்லம்ப அங்கிண அனநுசானம் அதுக்கப்புறம் துயித்ரு வாத்சல்யோகவத்தாச்ச பிரதர்சியோத்தியம் பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த வாத்சல்யம் அந்த லோகவ்த்தங்கள் எல்லாம் கா காண்பிக்கப்படும் இந்த அங்கத்துல அதுக்கப்புறம் லோக சகுந்தலாயாக பரியலோசனமானும் சகிஜனகி ஆஹ் ஏகா இது வந்து இப்ப என்ன அப்படின்னா சகிஜனங்கள் அவ ரெண்டு பேரும் என்ன பண்றா அப்படின்னா இந்த மாதிரி விவாகம் ஆயிடுத்தே இவன் வந்து இப்ப இந்த நம்ம சந்தோஷமா திருப்தியா இருக்கிறதா இல்லைனா ராஜாவாச்சே ஊருக்கு போய் வேற புத்தி மாறிடும் நினைச்சுக்கிறதா இல்லனா அப்பா இன்னும் வரல அவர் வந்து இத அங்கீகாரம் பண்ணுவாரா அப்படிங்கறத யோசிக்கிறதா அப்படின்னு ஏகா ஏகாங்கிறவோ

பிரியம்பதே எத்யபி காந்தர்வேன விதினா நிர்வத்த கல்யாணம் காந்தர்வ முறையில அவளுக்கு வந்து கல்யாணம் நடந்த பொழுதிலும் நிர்வத்த கல்யாணா சகுந்தலா அவளுக்கு அப்ஜெக்டிவ் அனுரூப பர்திருகாமினி சம்ருத்தா தனக்கு அனுரூபமான ஒரு பர்தாவினிடத்தில் சேர போறா ஓ அப் அப்படி இருந்தா சம்ருத்தா இது எத்யபி நிர்வத்தம் மேஹயம் என்னுடைய மனசானது எத்யபி நெருத்தம் நான் வந்து ஆப்தாயம் படுத்தின்றாலும் கூட என்ன அப்படின்னா யோசிக்க வேண்டும் புரியுதா ஆஹ் இங்க வந்து சகுந்தலா இதி ஸ்னேகாதிகம் காந்தர்வேண விவாக விதினா இதி நிரதிசய பரஸ்பர அனுராகம் தியோதயதி அவளுக்குள்ள இருக்கிற ஒரு பரஸ்பர அனுராகத்தை காமிக்கிறது இதி இம் தாதிருஷ அனுராக பூர்வக அனுரூப பர்துவாத்து நிர்வத்தம் ஏன் நிர்வத்தம் அப்படின்னா அந்த மாதிரி அவளுக்கு அனுரூபமான ஒரு பர்த்தாவின் இடத்தில் போய் சேர போறாங்கிறதுனால எத்தியபி நிர்வத்தம் மே ஹயம் மனசு ததாபி அப்படின்னு சொல்றான் ததாபி இந்த மாதிரி நிர்வத்தமாக இருந்த பொழுதிலும் கூட என்ன அப்படின்னா அஹ் ஒரு டவுட்டுங்கிறது இருக்கு சரியா ஆஹ் கல்யாணே பிரமோதக ராஜ்ய பிரதிப் பிரயானே சங்காச்ச வெச்சந்தே சரியா கல்யாணத்துல பிரமோதா அப்படிங்கிறது சந்தோஷம் வாழுகு ராஜ்ய பிரதிப்ரயானே அவனுடைய ரிட்டர்ன் ஊருக்கு போறான் இல்லையா அவன் ராஜ்யத்தை நோக்கி போறான் இல்லையா அதுல ஒரு சங்காங்கிறது தெரியாது அதுதான் வந்து சிந்தனீயம் அப்படிங்கிற ஒரு பதத்தினால சொல்றது ததாபி ஏதாவது சிந்தனியம் இதை வந்து நம்ம யோசிக்கணும் எதை யோசிக்கணும் அப்படிங்கிறத கதம் இவ அப்படின்னு பிரியம்பதா கேட்கிறான்

அவ வந்து நிர்வத்தா கல்யாணா சகுந்தலா கதாபி ஏதாவது சிந்தனியம் அப்படின்னு சொல்றா இல்லையா கதம் இவ எதை பத்தி சிந்தனியம் அப்படின்னு பிரியம்பதா பதில் கேட்கறான் அதுக்கு பதில் இவ என்ன சொல்றா அப்படின்னா சக ராஜரிஷி இஷ்டிம் பரிசாமி இன்னைக்கு அந்த ராஜரிஷியான துஷியந்த நானவன் இஷ்டிம் இந்த வேள்வி எல்லாம் முடிஞ்சிரும் யாகம் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு அஹ் முடிஞ்ச அப்புறம் அஹ் ரிஷிபிகி விசர்ஜிதா அப்படின்னா ஈ வில் பி சென்ட்

இதோகதம் விற்தாந்தம் இங்க நடந்த இதகதம் இங்கிருந்து செல்லப்பட்ட அந்த அந்த ஆர் மெமரிஸ இதை மறந்து போயிட்டான்னு வச்சுக்கோ நல்லா காந்தர விவாகம் இங்க பண்ணிட்டு ராஜ்யத்துக்கு போய் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது இங்க வந்து ஏத்த சிந்தனியம்ங்கிற ஒரு பதத்துக்கு எக்ஸ்பிளேஷன் புரியுறதா ஆஹ் உம் பரிகிரக பகுத்வே அப்பி இத்தியாதி சமையன ஸ்மரதி வாக்கிரகம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு ராஜாக்கு வந்து நிறைய ஸ்திரீகள் இருப்பா அந்த புறத்துல அவளை அவளுடைய ஒரு இங்க இருக்கிற பறிப்பானா மாட்டானா அப்படின்னு ஒரு ஒரு டவுட்ங்கிறது வருது அப்படின்னு சொல்றான் புரியுதா அஹ் அதான் உம் பேரவங்க

விஸ்ரப்தா பவ ஒரு விசுவாசத்தோட நீசேஷாக குணவிரோதினா பவந்தி இந்த மாதிரி ஒரு ஆக்கிருத்தி விசேஷம் ஒரு விசேஷமான ஒரு ஆக்காரம் ஒரு சரீரம் ஒரு ஒரு பிசிக் இருக்கிறவாளுக்கு குணவிரோதினக பவந்தி குணமானது அந்த ஆக்கிருத்திக்கு அகைன்ஸ்டா போகாது அதாவது ஆஹ் அபியன்சஸ் ஒரு டிசப்டிவ்னு சொல்றாள்ல அதுக்கு ஆப்போசிட் இந்த சென்டென்ஸ் ஒத்தரனோட ஒத்தர் எப்படி இருக்காளோ அவளுடைய குணமும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் குணம்ங்கிறது அதுக்கு அகைன்ஸ்டா போகறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறான் புரியுறதா இது வந்து ஒரு ஒரு அது பேர் என்ன அப்பிரசூத்திரா ஜென்ரலா சொல்றா பட் இட் இஸ் அப்ளிகபிள் டு துஷ்யந்தன் ஓகேவா என்ன தாதிருஷாகா ஆக்கிருதி விசேஷாக அந்த மாதிரி ஒரு ஆக்கிருத்தியோட இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா அந்த ஆக்கிருத்தி விசேஷாகனா என்ன அப்படின்னா சாமு சாமுத்ரிக உக்த குண விசிஷ்ட ஆக்கிருத்தையாக இருக்கும் சாமுத்ரிகா லட்சணம்னு சிலதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா அதுல சொல்லப்பட்ட குணத்தோடு இருக்கின்ற ஒரு ஆக்கிருதி அப்படிப்பட்ட ஆக்கிருதி விசேஷாக புருஷாக அந்த மாதிரி இருக்கின்ற புருஷர்களிடத்தில் குணவிரோதின பவந்தி குணமானது விரோதியாக இருக்க வாய்ப்பில்லை சரியா சோ இது விரோத சப்த அத்த சாமானாதிகாரம் அதாவது எத்த ஆக்கிரு தத்த குணாக வசந்தி புரியுறதா எங்க நல்ல ஆக்ருத்தியோ அங்க எல்லா குணமும் இருக்குங்கிறான் என்ன இங்க வந்து உங்களுக்கு வந்து விசிஷ்ட ஆக்கிருத்திசாலினி தஸ்மின்னே தது அனுரூபா சத்ய சத்திய பிரதிஜத்வாதய குணாக அப்பிரத்யா அப்படி அவசியம் நிச்சேதவியாக இத்தியர்த்தா சோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்கிருத்தியோடு இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு அனுரூபமாக தாட்சிணயம் சத்தியம் பிரதிஜத்துவம் பிரதிஜா இந்த மாதிரி குணங்கள் வந்து அப்பிரத்தியா அபி பிரத்யம்னா டைரக்டா பாக்குறது அப்பிரத்தியாக கண்ணுக்கு படாவிட்டு படாவிடிலும் கூட அப்பி அவசியம் நிச்சயத்தவ்யாக இந்த மாதிரி ஒரு சாமுதிரிக லட்சணங்களோட இருக்கிற அப்படி ஒரு ஆக்கிருத்திய வச்சுட்டு இருக்கிறவன் ஒத்தனு கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா குணங்கள் வந்து விரோதியாக இருக்க வாய்ப்பு இல்லை சரியா மேலும் என்னா அதாவது குணாகா குணவிரோதினா அப்படின்னு நெகட்டிவா போடணும் இந்த மாதிரி ஒரு ஆக்கிருதி விசேஷம் இருக்கிறவாளுக்கு சத்குணாகா பவந்தி சத்துவகுணாக சந்தி அப்படின்னு ஒரு பாசிட்டிவா ஒரு லைன் எழுதலாமே எதுக்கு வந்து அவர் நெகட்டிவா குணவிரோதின்னு பதம் போடணும் அப்படின்னா குணவிரோதினி முகேன உக்தி தேசாம் தத் விரோதித்துவ சங்காம் பரிசுத்த குணானாம் நையத்திய போதனார்த்தாக என்ன இதெல்லாம் ராஜாகமன்றி குணவிரோதினஹி விரோதமான குணங்கள் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சத்துவமா சொல்லாம நிஷேதமா ஏன் சொல்லணும் அப்படின்னா நிஷேத முகேன உக்திஹி ஏன் நிஷேதமா சொல்லியிருக்கா அப்படின்னா தேசாம் தத் விரோதித்துவ சங்காம் பரிகிருத்திய அந்த மாதிரி ஒரு விரோத குணங்களுடைய பிரசன்ஸே இருக்க வாய்ப்பு இல்ல அந்த அப்படி ஒரு டவுட்ட ஒரு சந்தேகத்தை நிவத்தி பண்ணி குணானாம் நையத்திய போதனார்த்தா நையத்தியம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நியத்தசிய இதம் நையத்தியம் நியத்தம்னா நித்தியம்னு இருக்கும் டெபினட்டா இருக்குன்னு இருக்கும் புரியுதா சோ அதாவது அஹ் அங்க நீ தேடாத அங்க டெஃபினட்டா இல்லவே இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு போலாமோ அங்க இல்லங்கிறதுக்கு எம்பசிஸ் என்ன அப்படின்னா அங்க டெஃபினட்டா இல்ல உனக்கு டவுட்டே வானான்னு இருக்கும் புரியுறதா சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா குணவிரோதி நக அப்படின்னு நிஷேத முக்கியன உத்திஹி எப்படி அப்படின்னா அந்த விரோதித்துவ சங்காம் பரிகிருத்திய குணானான் நையத்தியம் அப்படின்னா நியத்தம் நியத்த நியத்தசிய இதம் நித்தியத்துவம் நியமா நியத்தமா இருக்கு இவன்கிட்ட அப்படிங்கிறத எம்போசிஸ் பண்றதுக்கோசரம்தான் உங்களுக்கு வந்து நிஷேத முகேன்தான் புரியுதா நல்லா இருக்காது ஆகிருத்தி விசேஷாக குணவிரோதினா அதுக்கப்புறம் ததான் இருக்கு நம்ம சந்திரகலால அது வந்து தாத்தன்னு மாத்திக்கோங்க தாத்த இதம் சுற்றுவா ந ஜானே கிம் பிரதிபத்யதே இது அப்பாவானவர் சோ வந்து இப்போ அந்த இப்போ வந்து அவ எதுக்கு பதில் சொல்றா பிரியம்பதா அப்படின்னா ஆஹ் மனசியா டவுட் பண்றா அவளுடைய அந்த ததாபி ஏதாவது சிந்தனியம் நம்ம சொல்றாளோன்னு அனுசூயா அதுக்கு இவ வந்து ரிப்ளை கொடுக்குறா இந்த மாதிரி போறதுங்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணு நம்பிக்கையோட இரு ஏன்னா இந்த மாதிரி ஆக்கிருத்தி விசேஷம் வச்சுட்டு இருக்கவாளுக்கு குண குணம் வந்து விபரீதமா இருக்க வாய்ப்பில்லை ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அவளுக்கு என்ன அப்படின்னா தாத்த இதானம் இமம் விற்தாந்தம் சுானே கிம் பிரதிபச்சதே பிரதி பிரதிபச்சிய அங்கீகாரம் பண்ணிப்பாரா மாட்டாரா அதாவது பிரதிபச்சியுக்தம் அயுக்தம் வா கல்பிஷியத்தை என்னவனா கல்பனை பண்ணிக்கலாம் இது காந்தர்வ விவாகம் பண்ணது கரெக்டுன்னு சொல்லி அவ அவர் இது ஒப்புக்கொள்ளலாம் ஒப்பு கொள்ளாமையோ இருக்கலாம் சோ அந்த மாதிரி அந்த பிரதிபச்சியதேங்கிறது உங்களுக்கு பிரதிங்கிறது உபசரகம் பத்தியதே இருக்குதே அதனுடைய லெட்டு இது பிரதிபச்சியதே சோ வந்து அவர் அவர் என்ன பண்ணுவாரோ அதுவும் தெரியல சரியா இருக்கா எல்லாருக்கும் எதா அகம் பசியாமி ததா தசிய அனுமதம் பவே ஆஹ் சோ நான் எதா அகம் பசியாமி எதா அகம் பசியாமின்னா நான் எதா அகம் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அனுமதம்வேது டெஃபினா வந்து வந்து அக்ரி மேரேஜ் அப்பாவானவர் அலோவ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு வந்து அர்த்தம் மேல கதம் இவ எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான் குணவதே கன்யகா பிரதிபாதனீயா இது அயம் தாவத் பிரதம சங்கல்ப

குணவதே கன்யகா பிரதிபாதனியா இத்தி அயம் தாவது பிரதம சங்கல்பகம் பிரதம சங்கல்பகா பஸ்ட் சங்கல்பம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு குணவதே சதுர்த்தியில இருக்கு நல்ல ஒரு குணவானான இருக்கின்ற ஒருவனுக்கு கன்யகா பிரதிபாதனியா கன்யாவானவள் கொடுக்கப்பட வேண்டியவள் இத்தி அயம் தாவது பிரதமக சங்கல்பகா இதுதான் வந்து பிரதமக சங்கல்பா அப்படின்னா இந்த பிரதமகாக்கு அர்த்தம் என்னன்னா ரெண்டு அடுத்தம் ஒண்ணு பூர்வக முன்னாடியே ஒரு அலையன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா வாட் ஆல் த கிரைட்டீரியா வி நீட் என் பாய் இதெல்லாம் இருக்கணும் இந்த குவாலிபிகேஷன் இருக்கணும் இந்த ஊர்ல இருக்கணும் இவ்வளவு படிச்சிருக்கணும்னு சோ பூர்வகம் பிரதமகான்னா பூர்வகம் முதல் என்ன சங்கல்பம் அப்படின்னா நல்ல ஒரு குணவதே கன்யக்கா பிரதிபாதனியா அப்படிங்கறதுதான் சங்கல்பம் இன்னொன்னு என்ன அப்படின்னா பிரதமகா அப்படின்னா ப்ரையாலிட்டைஸ் பண்றது மோஸ்ட் டாப் முதல்ல முன்னாடியே டிசைட் பண்ணாங்கிற ஒரு அர்த்தம் ஆதிமக என்ன அண்ட் ஒரு பிரதமக பூர்வமேகன்னு அர்த்தம் இன்னொரு பிரதமகன்ஸ் அர்த்தம் எது இது இங்கிலீஷ்லயும் அப்படியே எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி ரெண்டுமே

தம் எதி தெய்வமேவ சம்பாதையதி தங் தம் சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை தெய்வமே ஆஹ் பண்ணி வச்சுடுறது அப்படின்னா நானும் அப்பிரயாசேன கிருதார்த்தக குருதன பிரயாசமே பண்ணாம எஃபர்டே போடாம ஒரு பிரயத்தனமே எடுக்காம கிருதார்த்தக குருஜனக கண்வரானவர் இஸ் கோயிங் டு அச்சீவ் இஸ் கோல் அப்படின்னு சொல்றா அது வந்து நல்லா இருக்குல்ல மேல படிக்கலாம் நனு இத்தியாதி த ததாச்ச அனனு அனனுமதத்துவம் கதம் சம்பாவியம் இத்தியா சோ அவ கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா எப்படி வந்து நீ ஒத்துக்கிற எதா அகம் பசியாமி ததா தசிய அனுமதம் பவேத்து அப்படின்னு அனசூயா சொல்றா கதமைவ நீ எப்படி வந்து அத ஆன்டிசிபேட் பண்ற இவ கேக்குறா ஏன்னா குணவத்தையக்கு கொடுக்கணுங்கிறது ஒண்ணு பிரயாசமே பண்ணாம வேலை முடியறதுங்கிறது ஒண்ணு இந்த ரெண்டும் வந்து ஃபுல்ஃபில் ஆறுதுனால அனனும தத்துவம்ங்கிறத நீ வந்து எப்படி வந்து சம்பாவியம் எப்படி நீ அதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுவ அவரு அவர் வந்து ஒத்துக்க மாட்டாருங்கிறத நம்ம யோசிக்கவே வேண்டாங்கிறா சரியா அப்புறம் மேல பிரியம்பதா புஷ்பபாஜனம் விலோக்கியம் சகி அவசித்தானி பலிகர்ம பர்யாப்தானி குசுமானி ஆஹ் என்ன பண்ற புஷ்ப பாஜனம் விலோக்கிய அந்த புஷ்பம் பரிச்சின்னு அதுதானே ஸ்டார்ட் சோ அத ஆறுது அங்கம்ட்டும் போறோம் பலிகர்ம பர்யாப்தானி குசுமானி சோ வந்து பலிகர்மம் அந்த பூஜைக்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு புஷ்பங்கள் வந்து அவச்சிதானி பறிச்சாச்சு அலம் போறோம் அப்படிங்கிறான் அது என்ன அப்படின்னா அஹ் ஊனவது அதிகாபி தோஷத்துவாதான் எப்படி சூப்பரா இல்ல எப்படி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து குறைச்சலா ஆஹ் இருக்கிறது எவ்வளவு தப்போ அதிகமா இருக்கிறதும் அவ்வளவு தப்பு அதுவும் தோஷம் உம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றார் யாவது அர்த்த பரிகிராஹி முனையக எவ்வளவு இருக்கோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறவா தான் அளவுக்கு விஷயத்தை வச்சுக்கிறவா தான் முனிகள் சௌபா அப்புறம் இதுதான் சொல்லிட்ட சோ அதனால என்ன அப்படின்னா சகி அவச்சிதானி பலிகர்ம பர்யாப்தானி குசுபானி நம்ம பலிகர்மாவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு புஷ்பங்கள் வந்து அவச்சிதானி அஸ்மாபிகி அஹ் நம்ம ரெண்டு பேரால சோ வந்து என்ன அதனால என்ன அப்படின்னா இதோட நிறுத்திக்கோ இனிமே வந்து பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் அனசூயா நனு சக்கியாக சகுந்தலாயா சௌபாகிய தேவதா அர்ச்சனியாக மேலும் என்ன சொல்றா அப்படின்னா சக்கியாக சகுந்தலா தேவியா சகுந்தலாயா சௌபாகிய தேவதா அர்ச்சனியாக சௌபாகிய தேவிங்கிறவ அர்ச்ச அர்ச்சிக்கப்பட வேண்டியவள் சௌபாகிய தேவதா லக்ஷ்மி தேவியாக மூர்த்தி வேதா சௌபாகிய தேவதாலேருந்து லக்ஷ்மியினுடைய மூர்த்திங்கிறது டிஃபரெண்டா யாகி அர்ச்சிதா லோகசிய சௌபாகியம் பிரதிபாதையதி அவதான் இந்திராணிவா சௌபாகியத்தை கொடுக்கறவதான் சௌபாகிய தேவதா சோ அதனால என்ன அப்படின்னா அவ சௌபாகிய தேவத்தை கூ பூஜை பண்ண போறா அதனால பறிக்கிற பூ போராது நிறுத்தாத பரீணம் புரியுது அதான் இங்க அர்த்தம் சக்கியாக சகந்தலாயா சௌபாகிய தேவதா அர்ச்சனியாக அப்படின்னு சொல்றா மேல பிரியம் பத்ரா யுஜ்தே இது ததேவ கர்ம ஆரபேத்தே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அயம் அதிதீனாம் இவ நிவேதி நிவேதித்தம் சோ வந்து நேபத்தியத்துல அஹம் அயம் போகோ நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு துர்வாசரனுடைய வார்த்தைகள் இத கேட்டுட்டு கரணம் தத்துவா காத யாரோ ஒரு ஒரு கெஸ்ட் வந்து வந்திருக்கா அவளுடைய வாக்கியங்கள் தான் இதுன்னு இப்ப வந்து என்ன அப்படின்னா அத்த ராஜ்ய சகுந்தலா விஸ்மரண காரண சம்பா சம்பாதனாய ஆரபதே நெ நெய்பத்தே அயம் அகம் போஹோ இது இப்ப வந்து சகுந்தலா விஸ்மரண விஸ்மரண காரணம் ராஜாவானவர் எப்படி வந்து சகுந்தலைய மறைக்க மறக்க போறாரோ அதுக்கு உண்டான காரணம் வந்து இப்ப வரப்போறது அதுதான் அயம் அகம் போஹோ இது நேபத்தியே ஆகத்த இது அயம் அகம் போஹோ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார் அயம் அகம் போஹோ ஆகதா அப்படின்னு முடிச்சுக்கணும் நம்ம சென்டென்ஸ போஹோ இது சம்போதனை என்ன அப்படின்னா குலபதேகே ஆசிரமம் ஆசாத்திய தத்திர கமபி அனவலோக்கிய உடத ஜு உடஜத்வாரம் ஆகமிய ஆதித்யம் பரிகிரகித்தும் இச்சத முனேகே துர்வாசக வச்சனம் இதம் யாரோடுது அப்படின்னா குலபதியினுடைய ஆசிரமத்தை குலபதியான கண்வரனுடைய ஆசிரமத்தை அடைந்து தத்த கமபி அனவலோக்கிய யாரும் பார்க்காத காரணத்தினால ஏன்னா வந்திருந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டாம் அவர் யாருமே அங்க இல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள் அங்க வந்து யாருமே இல்லாத காரணத்தினால துவாரம் ஆகமிய அந்த ஊட்டஜத்தினுடைய அந்த ஹர்ட்டனுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு ஆதித்யம் பரிகிரகித்தும் இச்சதா சோ அதி சத்காரத்தை விரும்பி எடு எடுத்துக்கொள்ளணும்னு விரும்பி கொண்டு இருக்கின்ற அந்த முனிவரான துர்வாசரனுடைய வச்சனம் என்ன அப்படின்னா அயம் அகம்போகோ இது திருத்வா இது அதை கேட்டுவிட்டு என்ன அப்படின்னா அஹ் நிவேதிதம் நிவேதனம் அதாவது கலூ தத்து கதம்

புனக னிதா சூப்பர் காது கேக்குறது எல்லாம் ஆனா மனசு வேற எங்கயோ இருக்குன்னு சொல்றோம் தெரியுமா சொல்றத வாங்கிக்கவே மாட்டான் அவ கண்ண பார்த்தாலே தெரியும் இது ஒண்ணு ஒண்ணு புரியல இருக்குன்னு ஏன்னா அவளுடைய கான்சன்ட்ரேஷன் வேற இடத்துல இருக்கும் அதே மாதிரி நானும் உடஜ சந்நிஹிதா சகுந்தலா உடஜத்துக்கு பக்கத்துல இருக்கா சகுந்தலா ஆனா என்ன இன்னைக்கு ஹயத்தினால ஹிரதயத்துக்கு பக்கத்துல அவ இல்ல அப்படின்னா சம்படி தாட் அதனால அவ வந்து என்ன அப்படின்னா பர்த் கத ஹிருதயா கிமப்பி ந ஜனாதி இது வாசல்ல நின்றுண்டு அயம் அகம் போகோ ஆகத்தகன்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அங்க யாரும் இல்லாத காரணத்தினால அங்க யாரும் இல்ல அப்படின்னா முட்டஜத்துல சகுந்தல இருக்கா அவ இருந்தாலும் இல்லாத மாதிரி ஏன் அப்படின்னா அவ வேற ஏதோ கிட்ட வைக்கப்பட்ட ஒரு மனசோட இருக்கா கர்த்தவியம் ஆஹ் நிஷின்மதி ஆக தத்திர கச்சாவக ஓகே அதுக்கப்புறம் சோ வந்து என்ன அப்படின்னா உட்டஜம் இருந்தாலும் அவன் மனசு அவ கிட்ட இல்லாததுனால ஷிடண்ட் கான்சென்ட்ரேட் இன் வேர்ட்ஸ் ஆஃப்

அங்க பக்கத்துல இருந்தா கூட மனசு இல்லங்கிறது ஒண்ணு சகி உக்தம் சரி ஓகே சோ அதனால நம்ம ரெண்டு பேரும் அங்க வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும்

குரோத ஹேது அதிதி பரிபாவினி பரிபவோ நாம அநாதரகா சரியா மரியாதை எல்லாம் இருக்கிறது என்ன அப்படின்னா அஸ்ஸ அனுரூபம் அநாதரம் எனக்கு ஒரு பரிபவம் கொடுத்துட்டியே அதிதி பரிபாவினி அப்படிங்கிறது சகுந்தலைக்கு அப்செக்டிவ் அதிதிய வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறவளே அப்படின்னு அவளை பார்த்து சொல்றார் துர்வாசர் என்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் ஆமா அசிய அனுரூபம் பலம் அத்தியவ பிராப்ஸதி ஏன் அப்படின்னா ஜனோஹி யக கர்ம கரோதி யாதிருஷம் சர்வத்தா தாதிசம் அஷ்ணுதே பலம் ஒரு மனுஷனானவர் எந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றானோ அதுக்கு உண்டான பலனை அவனைதான் அனுமதிக்கும் காதம்பரியில வரும் ஆத்மகிருதானாம் தோஷ ஆத்மகிருத்தானாம் ஆஹ் தோஷானாம் ஆத்மீவ பலம் அஷ்ணுதே அப்படின்னுட்டு ஆத்மா பண்ண அதாவது அந்த சந்திராபீடன் வந்து அந்த கிண்ணற மித்துனங்களை துரத்தின்னு ஓடிடுவான் ஓடின உடனே அவன் வந்து அதுக்கு வந்து பத்தியே தானே சொல்லிப்பான் நான் பண்ண தப்பு தான் ஏதோ ஒண்ணு தேட வத போய் எதோ ஒண்ணத்தை நோக்கி நான் ஓடியாச்சு கிணறு மித்தனங்களை நோக்கி நான் போவேன் நான் பண்ண பாவங்களுக்கு நானே தான் அந்த பலனையும் அனுபவிக்கணும் சோ அதே மாதிரி என்ன அப்படின்னா ஜனோகி யக கர்ம கரோதி யாதிஷம் சக சர்வதா தாதிருஷம் மஷ்ணுதே பலம் இது சோ வந்து என்ன பரிபவசிய பலசியத்த ஸ்வரூபமாக விசிந்தயந்தி என்ன அப்படின்னா இதுக்கு அண்மையம் பார்த்தேன்னா அனன்ய மனசா எம் விசித்தய தபோதனம் மாம் உபஸ்தம் நேத்சி சோ கவதித்தோபிஷ் என்ன என்ன சமை என்ன சபிக்கிறார் அப்படின்னா மனசா வேற ஒருவன் இடத்தில் வைக்கப்பட்ட மனசு அன்யமான அன்யமனசா அனன்யமாசா அனன்யம் மானசம் எஸ் ஏ ஹே அனன்ய மாநாங்கிறது அவளுக்கு மனசோடு இருக்கின்ற அந்த சகுந்தலையானவள் எம் விசிந்தயந்தி சா அனன்ய மனசா யாரை நினைத்து கொண்டு சத்ருபத்தியத்துல இருக்கு அவ வந்து அவ வந்து அஹ் யாரை நினைச்சுண்டு இந்த மாதிரி மனச பறிக்கொடுத்துட்டு இருக்காளோ என்ன கவனிக்கலையோ எப்படிப்பட்ட எண்ணெய் அப்படின்னா தபோதனம் தபோதனம்ங்கிறது என்ன அப்படின்னா நது எம் கஞ்சித்து யாரும் போற வரவன் கிடையாது தப்போ நிதியும்னு நடத்தும் தபி தன்னுடைய ஒரு நிதியா தன்னோ தன்னுடைய ஒரு தனமா வச்சுட்டு இருக்கிற சிரேஷ்டமாக இருக்கின்ற என்னை தபோதனம் மாம் மேலும் என்ன அப்படின்னா உபஸ்திதம்னு எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா எங்கயோ அவர் கண்ணு கேட்டாத தூரத்துல இல்ல உபஸ்திதம் ந தூ தூரஸ்திதம் இது அக்ஞான அபராதசிய கௌரவம் தியோதையதி என்ன அப்படின்னா பக்கத்துல இருந்து இருக்கா ஏதோ தூரத்துல இருக்கன்னா கண்ணு தெரியல பார்க்க முடியல ஐ சம்ஹோ மிஸ்யூன்னு சொல்லலாம்

உகுந்தமானவன் அது அவன் வந்து பிராகிருத்தோ அப்பி ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்த பொழுதிலும் கூட ஆனா மேலும் கிம் புனக சி சாதாரண ஒரு ஆள் வந்து நமக்கு வீட்டுக்கு வந்தாலே மஸ்ட் அதுல இன்னும் பூஜனிய பொசிஷன் இருக்கிறவாளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் அதுல தபோநிதி நிதி தப்போ தபஸை தன்னுடைய தனமாக வச்சுருக்கிற ஒரு ரிஷியான அந்த துர்வாசருக்கு அவரை கண்டுக்கல அப்படின்னா நேட்சி அப்படின்னா உபஸ்திதம் தூரத்துல இல்ல பக்கத்துல இருக்கின்ற நீ வந்து பாக்கல புரியுறதா வேட்சி அதனால என்ன அப்படின்னா யார நினைச்சி நீ வந்து இந்த மாதிரி என்ன பாக்காம விட்டியோ சக துவாம் ந ஸ்மரிஷதி அவன் ஒன்ன ஸ்மரிக்கவே மாட்டான் எப்படி அப்படின்னா போதித்தோ அபி நீ என்ன வந்து அவனுக்கு உன் கதையை சொன்னாலும் அவன் ஒண்ணு ஸ்மரிக்க மாட்டான் அவன் எது போல இருப்பான் அப்படின்னா பிரமத்தக சக பிரமத்தக பிரதமம் கிருதாம் கதாம் இவ எப்படி வந்து ஒரு பிரமத்தன் வந்து எல்லாத்தையும் மறந்து போய் என்ன ஒரு பாஸ்ட் மெமரியே லூஸ் பண்ணவன் எப்படி இருப்பானோ பிரதமாம் கதமா பிர பிரமம் கிருதாம் கதாம் இவ முன்னாடி நடந்த கதையை எப்படி ஒரு சக பிரமத்தக போதித்தோபி நமரிசதி துவாம் நமரிஷதி அது போல அப்படின்னு ஒரு உபமா அலங்காரத்தை போடுறார் ஒரு பரிகர அலங்காரத்தை அலங்காரத்தை போட்டுட்டு இந்த ஸ்லோகத்தை வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா இங்க இதுல வந்து விஸ்மரண ஸ்வரூபம் உபமையா தர்ஷயத்தி அந்த விஸ்மரண ஸ்வரூபம்ங்கிறது உபமா மூலமாக காமிக்கிறார் இன்னொன்னு வந்து என்னன்னா பிரமத்தா அப்படின்னா பிரமாதவான் பிரமாதோ நாம தப்புன்னு அர்த்தம் மிஸ்டேக்குன்னு அர்த்தம் பிரமாத அனவதானதா பிரதமம் பூர்வம் பிரமாத பிரமாததாயாம் இத்தர்த்தா பிரமத்தோ நாம மத்த உன்மத்த வதிருக்த புரிஞ்சுக்கோங்க மத்தன்கிரவன் மதுபானம் அறிஞ்சி மத்தனா இருக்கிறவன் புத்தி சரி இல்லாதவன் அது ரெண்டு பேர்லேருந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் பிரமத்தனா சரியா தசி ஜானம் ந மத்திய இவ மத்தியபான ஜனித அத்தியந்த விஸ்மரண ரூபம் நாபி பிராந்த அநியதா அந்யா ரூபம் ாயம் இது உஸ்மரணிய சம்சய பிராயத்துவம் தேன அந்தராந்தரா நாயகசிய ரதேகே கிஞ்சித் உத்யோதே வந்து என்ன அப்படின்னா மத்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மத்தியபான ஜனிதம் அந்த மதுபானம் கொடுக்கறதுனால அவனுக்கு ஒரு ஒரு மயக்கம் வரும் அதனால அவன் அது அதுதான் அவனுடைய விஸ்மரணத்துக்கு ஒரு ஹேத்து அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த மதுபானத்தினுடைய மயக்கம் போச்சுன்னா ஆமா ஆமா நேத்தி நடந்தது நான் கார்த்தால எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுவான் அதே மாதிரி இது பிராந்தனுக்கு எப்படி அப்படின்னா அந்நதா ஜான ரூபம் வேற என்ன ரிலேட் பண்ணிட்டு ரிலேட் பண்ணுவான் இது ரெண்டுமே கிடையாது அந்த மத்த உண்மத்த பிரமாதவான் சக அதனால என்ன அப்படின்னா இந்து சம்சய பிராயம் இது உபமையா விஸ்மரணமசிய சம்சய பிராயத்துவம் தேன அந்தராந்தரா சோ வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த ஒரு சம்சயத்தோட இருக்கும் இந்த ஒண்ணு ஒன்ன பண்ற அந்த விஸ்மரணம்ங்கிறது நீ என்ன பிரதிபோதித்தோ அப்பி நீ என்ன போதித்தோ நீ என்ன அவனுக்கு மத்த அதே மாதிரி பிரமத்தக விகாரவான் இது கேச்சித் வியாக்குறுப்பத்தை சில பேர் வந்து என்னன்னா ஒரு டிஃபரண்டான ஒரு மத மதத்தோட இருக்கிறவன் தான் அவங்களுக்கு பிரமத்த புரியுதா ஆஹ் இதுல வந்து அத்திர விசிந்தனாதேகே அஜ்ஞானாதி ஹேத்துத்வாது காவியலிங்கம் அஜானத்துக்கு ஹேத்து எது அப்படின்னா விசிந்தனம் யார பத்தி நினைச்சுண்டே இருக்கியோ விசிந்தயந்தி அப்படின்னு ஒரு சத்ருத்தையும் போட்டிருக்காரு இல்லையா அனநிய மனசா எம் விசிந்தவன் விசிந்தயந்தி யார வேற ஒரு இடத்துல மனசை வச்சுண்டு யார பத்தி நீ யோசிச்சுண்டே இருக்கியோ அதுதான் எதுக்கு வந்து ஹேத்து அப்படின்னா அஜானத்துக்கு இக்னோரன்ஸுக்கு ஹேத்து புரியுதுதான் அதனால அந்த காவியலிங்கம் தபோதனம் இது பரிகரம் தபோதரம் தபோதனம் உபஸ்திதம் மா நவேத்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அது பரிகர அலங்காரம் புரியுறதா இங்க வந்து நாயிகாயாக விசிந்தனம் முனேகே குரோதே தேத்துக்கே சாப்பேச்ச ஹேது இது விசிந்தயந்தி இத்தியாதினா பிரதீயமான விப்ரலம்ப பிராதான்யன வெஜமான ரௌத்ரஸ்ய அங்கம் அங்க வந்து விசிந்தயந்தின்னு சொல்லும்போதே அவன் இல்லாததுனால தான் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அவன் இருந்துட்டான் அவனை பத்தி எதுக்கு யோசிக்க போறான் அவனை பாத்துட்டு இருக்க போறான் சோ அங்க வந்து உங்களுக்கு ஒரு விப்ரலம்பம் அந்த விப்ரலம்பக பிராதான்யேன வெஜ்யமான ரௌத்ரத்துக்கு அங்கம் ஏன்னா இங்க ரௌத்ரம் வந்து அவருடைய சாபம் அந்த ரௌத்ரரசத்துக்கு அங்கமா எது இருக்கு அயிடுத்து அப்படின்னா இந்த விப்ரலம்ப சிங்காரம்ங்கிறதா ஆயிடுச்சு சரியா ஆஹ் அந்த ரௌத்ரஸ்ய கருணத்துவேன ச பரிணாமகா வட்சியதே மேலும் என்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் சாபச்ச நாயிகையா நாத்தி பவிஷதி இந்த சாபத்தை வந்து அவ கேக்கல இதை கேட்டது அனசூயாவும் தான் சரியா ஸ்வத்த விஸ்மரண வர்ணனை ரசபங்க சாத் இது தேதுதையா ஷாபகல்பனம் விஸ்மரணம் சரிபோஷார்த்தம் கல்பித்தம் இது ச ந விஸ்மர்த்தவியம் நீங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா மொதல் கிளாஸ்ல சொன்ன மாதிரி பிளாட் ஆஃப் த டிராமா இஸ் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதம் சரியா மகாபாரதத்துல வந்து துஷ்யந்தனை வந்து இப்படி பெரிய ஒரு யோகியனா காமிச்சிருக்க மாட்டான் அவன் வந்து நிஜமாவே வந்து ஓனுட்டே தான் மறக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பான் ஆனா இங்க ஒரு காவியம் இங்க ஒரு 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 நாட்டகம்னு வரும்பொழுது இந்த நாயகனை இவ வசத்தியான ஒரு நாயகனுங்க இவன் வந்து ஒரு பாக்கண்டி மாதிரி ஒரு நாயகன் கிடையாது வசத்தியா இருக்கிற ஒரு நாயகன்னால அவனே ஸ்வதா விஸ்மரண வர்ணனே ரசபங்கம் கிருதாயிடும் புரியுறதா அந்த 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 நாட்டகத்தினுடைய ஒரு ஹீரோவை இந்த மாதிரி மறப்பான்னா இப்போ இப்ப இருக்கிற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நாட்டகத்திலயும் மூவிஸ்லயும் ஆன்டியா இருந்தா கூட வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் அப்ரிசியேட் த ஹீரோ பட் அந்த காலத்துல அப்படி கிடையாது ஹீரோங்கிறத்தவன் அந்த தீரோ ஹீரோ தீரசாந்தன் தீரலலிதன் லலித்தன் இந்த நாலுக்குள்ள தேஷ் உட் ஃபால் சரியா அந்த அதுக்குண்டான அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறவாலதான் நம்ம வந்து வசதியான நாயகன் ஒத்துப்போம் சோ இதுல வந்து தானே அவன் மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க வேணுண்ட எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டானா அது வந்து ஒரு ரசபங்கம் அதனால காளிதாசன் வந்து இந்த மாதிரி துர்வாசர் இன்சிடென்ட்டை கொண்டு வந்து ஹீ பிரிங்ஸ் அ ஷாபம் அந்த ஷாப்ப வசாத்து பாவன் துஷியந்தன் மறந்துட்டானே வழிய அவனுக்கு நிஜமாவே அவன் மறக்கல அப்படிங்கிறத கவி காளிதாசரனுடைய இதெல்லாம் அவருடைய உத்தி இதெல்லாம் வந்து என்ன பிக்சனல் நாடகத்தோட அந்த காலத்து டிராமா எல்லாமே அப்படிதான் சார் அதுல நாயகன் சொல்லிட்டா இப்போ மிருச்ச கட்டிக்கம் எடுத்துட்டேன்னா அந்த சாருதத்தன் வந்து பிராமணனா இருந்துட்டு அந்த வாசவ தத்தாவை விரும்புவான் வாசவத்தாங்கிறான வசந்தசேனாவை விரும்புவான் அவன் வந்து ஒரு கோர்டிசன் அவனை வந்து எப்படி ஒரு பிராமணனா இருந்து இவன் விரும்பலாம் அப்படி விரும்பலாம் அப்படின்னு அதுக்கு உண்டான எல்லா ஜஸ்டிபிகேஷனும் கொடுத்துருப்பாரு அவன் வந்து அவனுடைய அதர் குவாலிட்டிஸ் எல்லாம் புகழ்ந்து வருவன் அல்டிமேட்லி நம்மளால ஒத்துக்க முடியாது ஆஃப் பட் பட் ஸ்டில் ஆல்ரெடி ஒரு 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 இது என்ன அப்படின்னா அதாவது நான் உங்களுக்கு வந்து தசரூபகம் பார்த்தேன்னா நாடகம் பிரகரணம் டிமஹா தியாயோகான்னு நிறைய பத்து வெரைட்டி இருக்கு இதுல வந்து ஒவ்வொரு ட்ராமாக்கும் நாயகன் எப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு இப்ப நீங்க பிரதாபத்திரியம் இப்ப கோவிதால நீங்க படிப்பேன் படிச்சேன்னா அதுல வந்து நாடக பிரகரணத்துல ஒரு 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 இப்ப நம்ம படிக்கிற இந்த நாடகம் திஸ் இஸ் அ நாடகம் ஏழு அங்கத்துக்குள்ள இருந்தா அது பேரு நாடகம்னு பேரு ஏழுல இருந்து பத்து வரைக்கும் போய்டுது அப்படின்னா அதுக்கு நாட்டகம்னு பேர் இல்ல இஸ் கால்ட் அஸ் பிரகரணம் இப்ப வந்து சம்ஸ்கிருதத்துல பிரகரணம்னு பாத்தீங்கன்னா மிருச்சகட்டிகம் இஸ் அ பிரகரணம் நீங்க எல்லாம் உங்களுக்கு சித்தூர்ல வந்துடும் இப்ப சாக்குந்தளத்துக்கு பேரா படிக்க போறது பிரகரணம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த பிரகரணத்துக்கு எப்படி இருக்கணும் நாயகன் இருக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து பிரகசனம் இருக்கு பத்தேலா நம்மளதுல வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து காமெடிங்கிறது வசதியாவே ஒத்துக்கொள்ளப்படல இங்க வந்து நாட்டிய சாஸ்திரம் பார்த்தேன்னா அபினவகுப்தரனுடைய கமெண்ட்ரியில ஹாசியரசத்தை ரொம்ப நீச்சமா சொல்லியிருப்பார் ஏன்னா கொஞ்சம் வருத்தம் ஹாஸ்யரசத்தை போய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னுட்டோ பட் ஹாசியரசம்ங்கிறது ரொம்ப நீச்சமான ஒரு ரசம் அமோங் ஆல் த ரசாஸ் அப்படின்னு சொல்லுவார் சோ இப்ப அந்த பிரகசனம்ங்கிற டைப் ஆஃப் ரூபகம் இருக்கு பத்தேலா அதுல வர நாயகன் வந்து துஷந்தன் மாதிரி தீரோதாத்தன் தீர லலிதன் தீரசாந்தன் எல்லாம் கிடையாது அந்த நாயகனுக்கு பேரே என்னன்னா பாக்கண்டின்னு பேரு பாக்கண்டினா என்ன சொல்றது பொல்லாதவன் உங்களுடைய தஞ்சாவூர் ஜில்லால நிறைய யூஸ் பண்ணுவார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருந்த ஜில்லால இல்ல சோ பாக்கண்டி அப்படிங்கிறவன் அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த பிரகசனம் நீங்க டிராமா சொல்லணும்னா மத்தவிலாச பிரகசனம் ஒரு டிராமா இருக்குன் பை மகேந்திர பல்லவர் விக்ரம பல்லவர் அவர் வந்து பல்லவராஜா அவர் எழுதியிருக்க ஒண்டர்ஃபுல் டிராமா இட்ஸ் ஒன் ஆக்ட் பிளே அந்த டிராமால பாத்தீங்கன்னா அந்த நாயகன் இஸ் அ பாக்கண்டி நாயகன் என்ன அப்படின்னா அவனுக்கு வசதியான குவாலிட்டி ஒண்ணுமே கிடையாது அந்த டிராமா பூரா அவன் மதுபானம் பண்ணிட்டு இருப்பான் இஷ்டத்துக்கு திட்டுவான் போற வரவால ஆனா அவன் தான் அந்த டிராமாக்கு நாயகன் அந்த நாயகன கொண்டு வந்து நீங்க ரூபகத்துக்கோ பிரகரணத்துக்கோ போட்டீங்கன்னா பிக் ஜீரோ கரெக்ட் கரெக்ட் சம்பந்தமே சோ உங்களுக்கு வந்து இந்த இந்த சாகித்ய சாஸ்திரம் டெக்ஸ்ட்ல வந்து சாகித்ய தர்ப்பணம் எடுத்துக்கோங்க அதுக்கு பேஸ் வந்து பிரதாப் ருந்தரியம் தான் அதுல பாத்தீங்கன்னா நாட்டகள் பிரகரணம்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன்ல எந்த மாதிரி ரூபக்கத்துக்கு எந்த மாதிரி நாயகன் இருக்கா ஒரு ஒரு டிராமானா எவ்வளவு ஆக்ட் இருக்கணும் இவ்வளவு ஆக்ட் இருந்தா அதுக்கு பேர் என்ன இப்ப வந்து டிமஹா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்ட் மூணு ஆக்ட் நாலு ஆக்ட் இருக்கும் வியாயோகம் பாத்தீங்கன்னா ஒரே ஆக்ட் கர்ணபாரம் இஸ் அம் பாசர் எழுதிருக்கார் பாசர இருக்கு சக்கரம் நாட்டகம் எழுதிருக்கார் அவர் எல்லா டைப்பும் எழுதிருக்கார் ஒரு கவி இருக்கார் அவர் வந்து டிமத்துல எழுதியிருக்காரு வியாயோகத்துல எழுதியிருக்காரு பானத்துல ஆக்ட் பிளே த்ரீ ஆக்ட் பிளே ஃபோர் ஆக்ட் பிளே சிக்ஸ் செவன் போச்சுன்னா தான் அதுக்கு நாட்டகம்னே பேர் செவனை தாண்டி எடுத்துனா அது பேரு பிரகாரம் புரியுதா சோ இங்க என்ன சொல்ல வரேன் நானு அப்படின்னா ஸ்வதஹ விஸ்மரண வர்ணனே ரசபங்க

இத்திகாசத்தை பேஸ் பண்ணி வர ஒரு டெக்ஸ்ட் முத்திர சாணக்கிய நாட்டகம் சாணக்கிய சந்திரகுப்தன் கதை ராட்சசன் கதை உங்களுக்கு முத்திர ராமச்சரித்தம் ராமாயணம் பேஸ் பண்ண கதை சாகுந்தலம்னு பாத்தீங்கன்னா மகாபாரதம் பேஸ் பண்ண கதை ஆனா இப்ப முரச்சகட்டிகம் கட்டிகம் பார்த்தேன்னா கல்பித்தம் இட் இஸ் பிக்ஷனல் ஸ்டோரி அந்த சாருதத்தன்னு யாரும் உயிரோட எல்லாம் இல்ல அது வந்து அவரே கல்பனை பண்ணி பட்ட பண்ணி எழுதப்பட்டது சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்க ஷாப கல்பனம் விஸ்மரணம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காளிதாசாட்டம் அகார்டிங் வசதியா சொல்லிருப்பா பின்னாடி அடுத்த ஆக்ட்ல அஞ்சாவது ஆக்ட் நினைக்கிறேன் அதுல வந்து அவன் வந்து அந்த இதுக்கு அழைச்சிட்டு போவான் இவளை வந்து கொண்டு விடுறதுக்கு அந்த ரிஷிகுமாரர்களோட இவ போவா கர்ப்பிணிவோ அவளை பார்த்துட்டு அவன் சொல்வான் அந்த கூட இருக்கிற ராஜா பக்கத்துல இருக்கிற ஆள் சொல்லுவான் எவ்வளவு சுந்தரம் அழகா இருக்க ஒரு ஸ்திரீவோ அப்படின்னுவான் அதுக்கு என்ன அப்படின்னா அனிவர் அனிர்வர்ணனியம் ஹி பரகலத்திரம் இன்னொரு ஸ்திரீய வர்ணிக்கப்படாதரா அப்படின்னுவான் அங்கதான் அவனுடைய கேரக்டரை காளிதாசன் கொண்டாள் ஒரிஜினலா துஷ்யந்தன் அப்படி இருந்தான்னா கிடையாது இங்க வந்து இந்த நாட்டகத்துல அவன் தான் நாயகன் புரியலா சாதா சாபகல்பனம் விஸ்மரணம் ச போஷணார்த்தம் கல்பிதம் இதுச்ச ந விஸ்மர்த்தவியம் அதை நம்ம மறக்கூடாது அனேன பஞ்சமாங்கசிய பீஜ நியாசா கிருதா சோ இப்போ இதுல வந்து இவள வந்து இங்கே இருந்து ஆழ்ச்சிண்டு போறது நாலாவது அங்கம் அஞ்சாவது அங்கத்துல அவன் வந்து மறக்கறதுக்கு பீஜ நியாசம் எங்க எதுன்னா இதுதான் சரியாக்கா சரியா இருக்கா ம்